ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் பார்த்துருக்க மாதிரி இல்லை, நான் உங்க மெர்லின். ஸோ கில்டு எங்கடா, கில்டு எங்கடான்னு கேட்டிங்க, கில்டெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ யூஐடி எல்லாமே கீழே இந்த வீடியோக்கு தருவேன். ஸோ ஷார்ட்ஸ்லையும் தந்திருப்பேன். ஸோ ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ யூஐடி கமெண்ட் பாக்ஸில் இருக்கும், கண்டிப்பாக போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலேஷன்லாம் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், ஷார்ட்ஸில் போய் பாருங்கப்பா. கொண்டு போட்டாங்கம்மா மறுபடியும். டோய் இந்த ஆளாளுக்கு அடிக்கிறீங்க, என்னை பார்த்தா என்ன டொக்கு மாதிரி தெரியுதா? டோய் டோய், எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு, படா படா ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு. ஜிடி கிங் சொல்லுவார்ல, அவர் மாதிரிலாம் இல்லை நானே, ஆனால் அவரோட நல்லா விளையாடுவேன். அவர்கிட்ட போய் சொல்லிடாதீங்க, இப்படி ஒருத்தர் சொன்னான்னு அவர் வந்து அடிச்சு போட போகிறாரு பிசியில் வந்து. ஓகே, ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, அங்கே தான் நம்மளால் ஒரு ஹேரையும் பிடுங்க முடில. இங்கே வந்தாவது எம்டி ஜெசடி கீகளில் ஒரு அடி அடிச்சு போடலான்னு பார்த்தேன். வச்சா ஒன்று பக்ஸ் ஆட்டு மாடார்னு. ஆ மாமா, கொண்டு போட்டாமாமா அவன். ஏ இந்த அடிக்காதரா, ஒரு பேர் ஒரு வெறிய படிச்சிட குட்டியில் அடிக்கிறா பாருங்க, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். எம்பி பாட்டி எடுத்துட்டேன். வீட்டில் ஒவ்வொரு கிளவி இருக்கோ இல்லையோ, இந்த எம்பி பாட்டி மட்டும் இருக்கும். ஸோ இன்னைக்கு எடுத்துகிட்டு போய் ஒரே சாத்து அவனை சோழியை முடிஞ்சு போகணும். தம்பி ஏர் டிராப்பில் சாதனங்கள் ஆட்டை போட வந்துட்டுருக்கேன். அந்த ஆட்டையை தான் போட்டுருக்கேன் ஆல்ரெடி. இரு அந்த ஒன்ட்டனை ஒன்றை ஆட்டை போடுறேன் நான். தம்பி ஒரு ப்ரோப்பில் நிற்கும் போது ஏர் டிராப்பில் எடுக்கலாமா? அக்பர் வந்தனச்சு தண்டை முதுகல் போடுறது போகும்டா. இந்திரா ஆறாது ஏர் டிராப் எடுக்குது ஆறா. ஐய் இந்திரா இந்திரா, ஐயோ இவனை பிடிங்க, இவனை பிடிங்க தலைவரே, இருங்க தலைவரே, இருடா அவன் போட மாட்டேறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, கில்டுக்கு வரவங்க லெவல் 60 மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் சுட தெரிஞ்சா போதும்லே, நீ ஒன்ட்டே படிக்கிற அழுத்தி பிடிக்க அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஓகேவா, நீ அடித்த போதும், ஆனால் நாக்காக மடிக்கணும். சும்மா பொசுக்கு பொசுக்குன்னு போய் குழந்த போன மாதிரி டவுன் ஆகக்கூடாது. ஓகே, ஆ வீரன்னா எப்படி தெரியுமா இருக்கணும், அப்படி ஒரு வேறு டெஞ்சு டெபுத்தின்னு இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும் மக்களே. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே அது கில்லி ஜாயின் பண்ணிக்கிறா. ஐயோ ஐயோ இரா, இல்லை பைத்தியக்காரப்பே எப்படி. திஸ் இஸ் மெர்லின், சி திஸ் இஸ் மெர்லின். வேறு காலங்காலத்தில் வாய் வளருது மக்களே, எதுவும் கண்டுக்காதீங்க. ஏடபிள்யூ ஐயோ கேரக்டர் யூஸ் பண்ணுறான் தம்பி. இங்கே பாரு, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்ன போட மாட்டேல இங்கிட்டு ஒருத்த வைக்கிற இருக்கடா, ஒரு ஆள் அடிக்க விடுங்களா ஃபஸ்ட்டு. ஓசிக்கல் எடுத்துறான், ஐயோ ஓசிக்கல் எடுக்கல, நான் சேர்த்துருப்பேன். தேங்க்யூ தலைவா, நீ அங்கே தச்சதுக்கு ரொம்ப நன்றி. எம்பி மோடி வரண்ட ஜாடி, இந்த வரண்டா ஏக்கா, நீ எங்க அங்கே வறந்து போயிட்டு இருக்க? இன்னும் இங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை காணவில்லை, இன்னும் இரண்டு ஆட்டுக்குட்டிகள் காணவில்லை. மந்தையை விட்டு தனியாக பிரிந்து போய்விட்டது ஆளை காணாமே. அம்புடுவுக்களா, எங்கே இருக்கீங்க? அடா அட்டை கொடுத்துட்ருக்கா, அப்போ பாருக்கப்பா செவுத்துல இருடா மாட்டியா, அப்படி பிச்சு போட பிச்ச அவன் அது பின்னாடி இந்த முதுகை சொரட்டி பார்க்குறது வெளியோடையலை, எதுவும் வெளியே விட அவரை பொறுத்த இல்லையா, ஏக இருக்கடா என்ன தான் அடித்தான், அவங்கள அவட அடித்தான் அவன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவனும் எல்லாரும் இந்த கூரை மேலே ஏறி உட்காந்துருக்கீங்களே, ஏன்டா ஏன்டா கூரை மேலே உட்காந்து அடிக்க மாட்டாங்க தப்ப தெரியும். என்னடா வால் வச்சுல அடிக்கிறியா, சோறு கட்டி விளையாடாதீங்க வால் மேலே வந்துட்டு. எவ்வளோ ப்ரோ பிளேயர்னா என்ன தெரியும் போட்டோம், ஐயோ வந்துட்டான்டா ப்ரோ பிளேயர் சொல்லும் போதே வந்துட்டான்டா. வந்துட்டா வாங்கினான்ல வட வண்டி வளையவா, வாய வாய வட வாயா செத்து போடா வந்தனா. ஊக்காங்க மண்டையா, ஊக்காங்க போட்டு அடிச்சிருந்தா கூட செத்துருப்பேன், அநியாயம் வந்து செத்து போயிட்டான். இவன் ஃபஸ்ட்டு கில்லெடு போதான வந்து ரிவே பண்ணி விட்றானுங்க. போட மண்டையில ஆஹா வைக்கிறான், அது என்னது அந்த உட்பேக்கர் ப்ரோ, அது உட்பேக்கர் புடிங்க ப்ரோ, அவன் புடிங்க. ஐயோ உழுகப்படுது குளோபால் வேற, மடையில் அடிச்சு போட வரா, ஓடு 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 நிற்காத ஓடியதே இருக்கடா. ஐயோ அப்போ அவனை பிடிக்கியா, ஐயக்கா அவனை பிடிங்கக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து போடு கிரேனட் தூக்கி போடு அவன் மண்டையில் போடு. அத்தி இது இந்த கேது இந்த பொம்பளை இடம் படாபடா பொம்பளையாக இருக்கும் போல. ஆனால் உண்மையிலேயே மக்களே, நான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துலேருந்து அடித்தா மட்டும் அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் கூட ஒழுகாது. முன்னாடி கூட விழுந்தது அந்த மொபைலில் கூட, ஆனால் இந்த ரெண்டு மொபைல்லையுமே ஒழுகாது. அது என்ன தடுத்துறியும்னு எனக்கும் தெரியாது, ஆனால் அவங்க அடிக்கிறதெல்லாம் எம்எல்ஏ ஒழுகும். சோதனைகள், சோதனைக்கு மேலே சோதனைகள் தான் வருது எனக்கு. ஆனால் இங்கே பாருங்க, ஒன்று கூட ஒழுகலை, எல்லாம் கட்டையிலையும் வரக்கட்டிலையுமே அடிக்குது. என்ன வேலைக்கு வர மாதிரி அப்படிக்கா போகிறான்னு சொல்லிட்டு அந்த சந்துக்குள்ளோன்னா இங்கே வந்து நின்ட்டேன் ஒரே நில்லு. இங்கேருந்து ஸ்கோப் போட்டு கொடுப்பேன் பாருங்க, ஒன்று மடார் படார் படார் படார், அட ஒரு புல்லட் கூட வேலைப்படாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் ஒரு ப்ரோ பிளேயர்ன்றது என்ன, அப்படி இப்படி ஸ்கோப் போட்டு இப்படி அழுத்திக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு ஹெட்ஷாட் விழுந்துடும். ஸோ இப்போ தான் ப்ரோ பிளேயர். ஸோ ப்ரோ பிளேயர் தான் ஒன் டைம் அடிச்சாதான் ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, அழுத்தி பிடி போய் அடி அடிச்சாலும் போயா தான், சி போயா போயா தான். ஸோ நம்மளுக்கு தேவை போயா, அது எப்படி அடிச்சா என்ன. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மக்களே. இங்கேருந்து போய் அடிக்கலான்னு அடிப்பேன், அது மட்டும் போயான்னு வந்துடும். சரி விடுங்க போயா, லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங் மக்களே, லவ் யூ ஆல்.